அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல கதை தாங்க, புண்ணிய கணக்கு. ஒரு பயணி ஒருத்தர் வந்து ஆட்டோக்காரர்கிட்ட, நான் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு 300 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. 200 ரூபாய்க்கு வருவீங்களா அப்படின்னு அந்த பயணி கேட்குறாரு. அப்போ வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு, 250 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அந்த பயணி வந்து ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டோடனே ஆட்டோ கிளம்புதுங்க. அண்ணன், இந்த வழியாக போனால் நீங்கள் எங்கே டிஃபன் சாப்பிடுவீங்க அப்படின்னு அந்த பையனை கேட்குறாரு. ரோட்டுக்கடையில் தான் சார் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சாப்பிட்ற கடை எதுவோ அங்கே வண்டி நிறுத்துங்கண்ணே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை சொல்கிறாருங்க. 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு புளிய மரத்துக்கு ஓரமாக இருந்த அந்த தள்ளு வண்டிகிட்ட போய் ஆட்டோ நின்றுச்சு. அங்கே வந்து ஒரு நடுத்தர வயது அம்மா அவங்களோட நெற்றி மற்றும் தோற்றத்தை வச்சு அவங்க வந்து கணவர் துணை இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வாங்க இங்கே தான் சார், வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி ஆட்டோக்காரர் கூப்பிட்டாரு. ஆட்டோ டிரைவர் இட்லி தோசைன்னு சாப்பிட்டாங்க. எவ்வளோம்மா அப்படின்னு கேட்டப்போ 60 ரூபாய் சார்ன்னு அந்த அம்மா சொன்னாங்க. 100 ரூபா கொடுத்தாரு அந்த பயணி. அந்த மீதியை வந்து அந்த அம்மா சில்லறையாக பொறுக்கி தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த அம்மா சொன்னாங்க, இன்றைக்கி ரொம்ப வியாபாரம் டல்லாக இருக்குது சார், அதான் சில்லறை ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா, 40 ரூபா உங்ககிட்டே இருக்கட்டும், நாளைக்கு இந்த பக்கமாக வருவேன், அப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனார். சார், நீங்கள் இன்றைக்கே ஊருக்கு போகிறீங்க, நாளைக்கு வருவேன்னு சொல்லிட்டு 40 ரூபாய் அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பயணி சொல்கிறார், அண்ணா இப்போ நம்ம சாப்பிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ருந்தா நிச்சயம் 250 ரூபா ஆயிருக்கும், அதோட அந்த டிப்ஸு வரி டேக்ஸு 300 ரூபா நம்ம கொடுத்துருப்போம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்பப்போ வாய்ப்பு நமக்கு கிடைக்குதோ அப்பப்போ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நம்ம உதவணுன்னா அப்படின்னு சொல்லி அந்த பயணி சொல்கிறாரு. நலச்சங்கம் வசூல் செய்கிறது, அது மூலமாக பொதுச்சேவை செய்கிறது, புண்ணியத்தலங்களுக்கு போகிறது, நன்கொடை கொடுக்கறது, உண்டியலில் போடுறதுன்னு இப்படி தான் புண்ணியம் தேடணும்னு அவசியம் இல்லை, நடைமுறை வாழ்க்கையில் இந்த மாதிரியுமே தேடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பயணி சொல்கிறார். அதுக்குள்ளார அவர் போக வேண்டிய இடம் வந்துடுச்சு. அப்புறம் இந்தாங்கண்ணா நீங்கள் கேட்ட 250 ரூபாயின்னு எடுத்து கொடுக்குறாரு அந்த பயணி. 200 ரூபா போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஆட்டோக்காரர். என்னாச்சுண்ணா அப்படின்னு அந்த பயணி கேட்குறாரு. அதுக்கு அந்த 50 ரூபா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி யாருக்காவது உதவி செய்வீங்கல்ல சார், அது வழியாக எனக்குமே புண்ணியம் கிடைக்குமே சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவருக்கு ஒரு கணம் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். நம்ம போடுற புண்ணிய கணக்கையே மிஞ்சிருச்சே இந்த ஆட்டோ டிரைவரோட புண்ணிய கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உதவி நான் அறியாமலாம் செஞ்சுட்டு போயிடணுங்க, புண்ணியம் வந்து நம்மளை தேடி தானாக வரும், அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வோம் இல்லாதவங்களுக்கு. கதை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.